ஹாய் மச்சி, கதரு எப்படி இருக்க? 1.5 வருஷம் லீவுக்கு அப்புறம் ஸ்கூல் இன்னைக்கு தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. பாரு, நம்ம கிளாஸ் ஃபுல்லும் மாணவ கண்மணிகள் நிரம்பி வழியிறாங்க. இப்படியெல்லாம் பார்த்து எவ்வளவு நாளாச்சு. அந்த ஆன்லைனில் குட்டி குட்டியாக அவங்க ஃபேஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டேன்டா. எப்படா ஸ்கூல் திறப்பாங்கன்னு சொல்லு மாப்பிள்ள, எப்படி இருக்க? எப்படி இருக்க? ஒரு மனுஷன் வந்தது எவ்வளவு ஃபீல் பண்ணி பேசுகிறேன், என்ன கண்டுக்கிறானா? பப்புலி சப்புலின்னு அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஏ பப்புலி, பப்புலி. ஹே மகேஷ், மை நேம் இஸ் பப்லி, நாட் பப்புலி. இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். அப்படியே என் ஆள் சோபி என்னை தேடுறாளான்னு பாருல. டே மச்சி, நான் அந்த பெஞ்ச் கடையில் ஒளிஞ்சுக்கிறேன், அவள் தேடுறாளான்னு பாரு மச்சி. 1.5 வருஷம் பார்க்காம இருந்திருக்காள்ல. ஷோபி, எப்படி இருக்க? 1.5 வருஷம் எல்லாத்தையும் நீயும் மிஸ் பண்ணிருப்பல்ல. ஆமாப்பா, நம்ம கிளாஸ் ரூம் நான் ரொம்ப மிஸ் பண்ணேன், நம்ம டீச்சர ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆடி பாவி, டீச்சர் தான் காலையில இருந்து சாயங்காலம் வரை ஜூம்ல கிளாஸ் எடுக்கறாங்களேடி, அப்புறம் என்னடி அவங்கள மிஸ் பண்ண? ஜூம்ல ஹோம்வொர்க்கையும் தான் பாக்குறேன். அதவிட நம்ம டீச்சர் நம்ம கிளாஸ்ல திட்ற சுகமே தனி. டீச்சர் நம்மள திட்டணும், அதை நாம கேட்கணும், அப்புறம் டீச்சர்கிட்ட நம்ம போய் சாரி சொல்லணும். அவங்களும் நம்ம பசங்க தானே, நம்மளை மன்னிச்சு சகஜமாக மாறணும். இதெல்லாம் ஆன்லைன் கிளாஸில் கிடைக்காது, ஆஃப்லைன் கிளாஸில் தான் கிடைக்கும். நமக்கு என்னென்ன தரம் இருக்குன்னு நமக்கே தெரியாது, ஆனால் நம்ம டீச்சர் அதை கண்டுபிடிச்சு ஆனுவல் டேயில் அதை பர்ஃபார்ம் பண்ண வைப்பாங்கல்ல, அதெல்லாம் எங்கப்பா இருந்துச்சு ஆன்லைன் கிளாஸில். ஆன்லைன் கிளாஸில் பார்த்து எழுதணும், படிக்கவே இல்லை. ஆனால் ஸ்கூல் திறந்தது செம்ம ஜாலி.